Hello friends, welcome to Pinky360. In this video, we will see the engagement function la naanga plate decoration eppadi pannirundom appdi solli da paaka porom. Normally plate decoration appadina summa kadaila irundhu palatha vaangittu vandhu vechiralam. But naanga appdi pannala ena appdi pandrathu vandhu romba simple ah irukum. Nam eppome vandha or marriage illana engagement adha vandhu future la nenachu paakumbodhu endha alavukku nama grand ah pannom appindrathu vandhu nama manasula eppome ninnitte irukum. So adukagave neraiya per enna pannuvanga appadina ready made avai kedaikum adhe வந்து வாங்கிப்பாங்க பட் நாங்க வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம மனசுல நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்லயே வந்து பண்ணணும். ஸோ இது எந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பிளேட் டெக்கரேஷன் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள், அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேர்ல் கலரில் கோல்டு எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலாக வந்து நான் இந்த பிளேட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான். இந்த பிளேட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அதனால் அதோடய சைடில் மட்டும் கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ணுறேன். ஒரு கோட் அடித்தோன்னா ஃபுல்லாக தெரியாது. ஸோ நல்லா காய வச்சு ஒரு 2-3 கோட்ஸ் அடிச்சுக்கலாம். இந்த பாட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு, அதனால தான் நான் பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே போயிடும். பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நல்லா கிராண்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது ஃபினிஷிங். நான் ஆல்ரெடி மற்ற பிளேட்ஸ் எல்லாமே பெயிண்ட் பண்ணி வேறு சைடு வச்சுட்டேன் காயறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிளேட்டுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததான் வந்து ஆப்பிள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கரை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே வந்து கோல்டன் கலர் பெயிண்ட்டை வந்து நான் அடிச்சுக்கிறேன். ஸோ அதையும் வந்து நல்லா காய வச்சுட்டு ரெண்டு கோட்டை அடிச்சுக்கலாம், அப்போ தான் நல்லா தெரியும். ஆப்பிளும் சூஸ் பண்ணும்போது எல்லா ஆப்பிளும் ஒரே மாதிரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க்கான கலராக இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பிளேட்டில் வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து நம்ம வைக்கிற பிளேட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே வந்து நகராமல் இருக்கிறதுக்காக டபுள் சைட் டேப் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து ஆப்பிள் வந்து நம்ம எவ்வளோ தான் மூவ் பண்ணாலும் மூவ் ஆகாது, நம்ம செட் பண்ணி வச்ச மாதிரி அப்படியே இருக்கும். ஸோ நான் வந்து மொத்தமாக ஒரு 7 ஆப்பிள்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஃப்ளார் வச்சுருக்கேன், நீங்கள் அதுக்கு பதிலாக ஆப்பிள் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த பிளேட்டுடைய லுக் இருந்தது. அடுத்ததாக வந்து பைனாப்பிள். பைனாப்பிள் எடுக்கும்போது வந்து கொஞ்சம் க்ரீன் கலராக இருக்க மாதிரியே எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து நெக்ஸ்ட் டே இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் இருந்தால் கூட நம்ம வந்து முன்னாடியே இந்த ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்க மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா நாள் ஆகும்போது கரெக்டாக இருக்கும். மேலே இருக்க இந்த பார்ட்டை மட்டும் நான் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிடும் ஒர்க். பட் இது கோல்டன் கலர் பெயிண்ட்டை வந்து நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால கொஞ்சம் காய விட்டு ரெண்டு மூணு லேயர் அடிக்கிற மாதிரி வரும். ஸோ ஒரு லேயர் அடித்தாச்சு, மறுபடியும் வந்து இப்போ அடுத்த லேயர் அடிக்கணும். இதே மாதிரி எல்லா பைனாப்பிள்ஸையுமே வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அஞ்சு பைனாப்பிளுமே வந்து நல்லா பெயிண்ட் பண்ணி காய வச்சு எடுத்தாச்சு. இதுக்கு மேலே வந்து ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வைப்போம்ல அந்த லேஸ், அதுதான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த பைனாப்பிளை கவர் பண்ண போகிறோம். ஏன்னா இதோட பாடி பார்ட்டை நம்மளால் பெயிண்ட் பண்ண முடியாது, அதனால் வந்து டபுள் சைட் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி இந்த பைனாப்பிளுக்கு சைஸ்க்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிட்டு அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து முன்னாடி மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறதுனால நான் முன்னாடி மட்டும்தான் டிசைன் எல்லாமே போடுறேன், பின்னாடி வந்து பிளெயினாக தான் விட்டுறேன். ஸோ இந்த ரெண்டு லேஸுமே வந்து இப்போ ஸ்டிக் பண்ணியாச்சு.
இதுக்கு நடுவில் இன்னும் கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து அகெயின் இன்னொரு லேஸ் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பைனாப்பிள்ஸுமே வந்து டிசைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஸோ கரெக்டாக ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி நம்ம அந்த பைனாப்பிளை எல்லாமே வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டிசைன் பண்ணது வந்து மேலே வரணும், மற்ற சைடு எல்லாமே கீழே வரணும், அந்த மாதிரி பார்த்து எல்லாத்தையுமே வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு நடுவில் ப்ளெயினாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் யூஸ் பண்ணி அந்த ப்ளேஸையும் வந்து நான் கவர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து போமோகிரானைட். போமோகிரானைட்டையும் வந்து நல்லா சூஸ் பண்ணும்போது நல்லா கலராக இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு மேலே இதே மாதிரி கோல்டன் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி காய வச்சுட்டு மறுபடியும் ஒரு 2-3 கோட்ஸ் பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தெரியும். இப்போ 2 கோட் அடித்து நல்லா காய வச்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே வந்து சின்ன சின்ன பீட்ஸை ஸ்டிக் பண்ண போகிறேன். என்கிட்ட வந்து க்ரீன் கலர் பீட்ஸ் இருந்தது, ஸோ அதை வந்து ஃபெவிகால் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபெவிகாலில் இருக்க இந்த டாட்ஸ் எல்லாமே காஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே காணாமல் போயிடும், அதனால் வந்து எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து க்ளூ எக்ஸ்ட்ராவாக இருந்தது அப்படின்னாலாம் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை, அது காஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். எப்படியும் நம்ம வந்து ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி தான் சாப்பிட போகிறோம், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதே மாதிரி எல்லா போமோகிரானைட்டையுமே வந்து டிசைன் பண்ணி காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து அதையும் வந்து பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு கீழே டபுள் சைட் டேப் வச்சு எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணிக்கலாம். சென்டரில் ஸ்பேஸ் காலியாக இருக்கிறதுனால அதே மாதிரி ஒரு ஃப்ளார் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து ஆரஞ்சு. எடுக்கும்போதே வந்து எல்லா ஆரஞ்சும் ஒரே மாதிரி கொஞ்சம் நல்லா கலராக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இது மேலே வந்து இந்த மாதிரி எமோஜிஸ் தான் நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். நான் என்னென்ன மாதிரி எமோஜிஸ் எல்லாம் ட்ரா பண்ணணுமோ அது எல்லாமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே வந்து ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிடலாம். இது மார்க்கர் அப்படிங்கிறதுனால டக்குன்னு போயிடும். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து பெயிண்ட் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து மார்க்கரே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதையே பண்ணிட்டேன். நீங்கள் மார்க்கர் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிங்கனாலே வந்து அது ஈஸியாக போயிடும். இப்போ பெயிண்ட் யூஸ் பண்ணுறதுனால பண்ணலாம், ரொம்ப நாள் தாங்கும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து அந்த எமோஜிஸை ட்ரா பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ எல்லாத்தையுமே ட்ரா பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணணும். நான் வந்து கோரல் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் மார்க்கர்லேயே எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ஓல்டு மார்க்கர் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே பெயிண்ட் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக ரெட் கலர் மார்க்கர் இருந்தால் கூட அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாருக்கும் வந்து நான் ஒரு ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து பெயிண்ட் தான், அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி இதோட ஐஸையும் வந்து நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்து பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு சின்ன பிளேட்டில் நான் இது எல்லாத்தையுமே மாற்றிட்டு அப்படியே வந்து பிளேஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 7 எமோஜிஸை மட்டும் வச்சுட்டு 2 எமோஜிஸை நான் தனியாக வச்சுட்டேன். அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து கைப்பட்டால் கூட அழிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால நான் இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கிளிங் ரேப் யூஸ் பண்ணி நான் ரேப் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது வந்து ஆப்ஷனல் தான், ரேப் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லைனா அப்படியே விடுறதுனாலும் விட்டுக்கலாம். நான் வந்து ரேப் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக அதில் பேலன்ஸ் இருந்த 2 எமோஜிஸ் இருக்குல்ல, அது பார்க்குறதுக்கு வந்து ப்ரைட் அண்ட் க்ரூம் மாதிரியே இருந்தது. ஸோ டக்குன்னு பண்ணும்போதே எனக்கு இந்த ஐடியா வந்தது. அதை ரெண்டையுமே பிளேஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் வந்து லெமன்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ ப்ரைட் க்ரூம் லெமன்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி ஒரு தாட்டில் வந்து நான் வைக்க ஆரம்பித்தேன். ஸோ இது வந்து டக்குன்னு வந்த ஐடியா தான். ஸோ அந்த லெமன்ஸ் எல்லாம் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு டபுள் சைட் டேப் போட்டு அப்படியே வந்து எல்லாத்தையுமே பிளேஸ் பண்ணியாச்சு. லெமன் மேலே ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி கூக்லி ஐஸ் எடுத்துகிட்டு அதை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டேன் எல்லா லெமன்ஸ்லேயும். இப்போ வந்து ரெட் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் ஹார்ட் ஷேப்பில் ஒரு 5 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டூத் பிக்கில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ 5 பீஸையுமே வந்து டூத் பிக்கில் ஸ்டிக் பண்ணி நல்லா காய வச்சிடலாம். இதே மாதிரி பிரைட் அண்ட் க்ரூமோட நேமையும் வந்து எழுதி அதையும் வந்து டூத்பிக்கில் குத்தி காய வச்சிடலாம். இப்போ எல்லாமே காஞ்சதுக்கு அப்புறமா சென்டரில் வந்து இந்த மாதிரி டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஹார்ட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே குத்தி குத்தி வச்சிடலாம். பிரைட் அண்ட் க்ரூமோட நேமை வந்து அப்படியே அந்த ஆரஞ்சில் ப்ரெஸ் பண்ணி அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம்.
ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்க்க இன்னுமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இன்னும் நிறையா டெக்கரேஷன்ஸ் இருக்குது, அது எல்லாமே வந்து அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். நீங்கள் இதையே வந்து இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி அதுக்கப்புறம் டைம் இருந்தாலே போதும், கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை ஒரு பிஸ்னஸாக கூட மாற்றலாம். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை பை அண்ட் டேக் கேர்.